அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுன்னா, ஒவ்வொரு பேட்ஸ் லவருக்கும் ஒவ்வொரு கனவுக்கும் அவங்களோட பேட்ஸ் லைஃப்பை எப்படி கொண்டு போகலான்ட்டு. அதேமாதிரி எனக்கும் ஒரு கனவு இருக்குது, அந்த கனவு என்ன அதுதான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கனவு எப்போ நிறைவேறும் எனக்கும் தெரில, ஆனால் சீக்கிரம் நிறைவேறதுக்காக எல்லா முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. நம்ம சேனலில் நான் போடுற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், இது நம்ம சேனல் BWF, நான் உங்களில் ஒருவன். வாங்க இன்றைக்கான வீடியோக்கள் போகலாம். ஒவ்வொரு பெட்ஸ் லவருக்கும் அவங்க வச்சுருக்க பெட்ஸை பற்றி ஒரு பெரிய ட்ரீமே இருக்கும். அதேமாதிரி நான் வச்சுருக்க பெட்ஸை பற்றி ஒரு பெரிய கனவோட தான் இருக்கேன். அந்த கனவை எப்படி நிறைவேற்ற போகிறேங்கிறதும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில, பட் அதற்கான முயற்சிகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன தான் உன்னோட கனவு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஏவேரி செட்டப்பில் எல்லா பேட்ஸும் ஃப்ரீயாக உள்ளே பறக்க விட்டு அதை உள்ள ஒரு சேர் போட்டு உட்காந்துருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் என்னோடய கனவு. ஏன்னா ஒரு ஒவ்வொரு பேட்ஸையும் ஒவ்வொரு குட்டி குட்டி கேஜில் அடைச்சி வச்சு பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காடுகளில் சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு பறவையையும் அந்த வழி தோஞ்சல்களை நம்ம சுய லாபத்துக்காகவோ இப்படி அடைச்சி வச்சுருக்குமேங்கிற வருத்தம் எனக்கும் இருக்குது. ஆனால் என்ன செய்ய, வெளியில் திறந்து விட்டோன்னா கண்டிப்பாக அது காக்காக்கோ இல்லை ஒரு கழுகுக்கோ இரையாகத்தான் ஆகும். தவிர நம்ம சூழ்நிலையில் ரெக்கவர் ஆகி வாழ்கிற அளவுக்கு அதுகளுக்கு பயிற்சி இல்லை. ஏன்னா பல வருடங்களாக கேஜ்லேயே வச்சு ப்ரீட் பண்ணி அதோடய ஜீன்லேயே வெளியில் எப்படி தப்பிச்சு வாழ்கிறதுங்கிற ஜீன் மறைஞ்சே போயிருக்கலாம். இல்லைனாச்சுன்னா அது இருந்த நாட்டோட நிலைமையில் அதை வேட்டையாடுற பறவைகளுக்கும் இப்போது நம்ம வச்சுருக்க சூழ்நிலையில் அதை வேட்டையாடுற பறவைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால் அதை வெளியில் திறந்து விட்டு வளர்க்க முடியாது. ஆனாலும் அதுக்கு அது வாழ்ந்த நேச்சுரலை நம்மளால் கொடுக்க முடியும். அதுதான் ஒரு ஏவேரி செட்டப். அந்த ஏவேரி செட்டப் தான் என்னோடய கனவாகவும் இருக்குது. அந்த ஏவேரி செட்டப்பில் எப்படி இருக்கணும்னு ஆச்சுன்னா, ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் நமக்கு ஏவரியில் கிடைக்கணும். நமக்கு அதாவது பெரிய லெவலில் மரங்கள் வைக்க முடியாது, ஆனால் குட்டி குட்டியாக நிறைய பிளான்ஸ் வைக்கணும். அதுக்குள்ளே அதுங்க பறந்து போகும்புக்குள்ளே கட்டடித்து பறக்கிறது, குட்டி பறவைகள் உட்காந்து பார்க்குறதுக்கும், அதுங்களே ஏதாச்சும் மரத்தில் கூடு கட்டி அதுலேயே ஆடுறத பார்க்குறதுக்கும் எனக்கு ரொம்ப இதுதான் என் கனவாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. என் கனவு நிறைவேறுங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது, அதற்கான முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு ஏவரியில் வந்து நிறைய பேட்ஸை விட முடியாது, ஏன்னா ஒன்று ஒன்று தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைக்க போகிற ஏவரியில் ஃபின்சஸ் மட்டும்தான் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். அப்படி முடிஞ்சால் வேறு ஏதாச்சும் ஒன்று ஒன்றா உள்ளே விட்டு ட்ரெயல் எடுத்து பார்க்கலாம். பட் அந்த ஏவரியில் நிறைய ஃபின்சஸை வரணும், கலர் கலராக அதுங்களோட காலையிலே அதுங்க ஒவ்வொரு ஃபின்சஸும் ஒவ்வொரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டு அப்படி நேச்சுரலாக கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. அதாவது காலையில் நீங்கள் எழுந்திரிச்சி கதவை திறந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு ஏவேரியில் உங்கள் பேட்ஸு அப்படியே அழகாக டான்ஸ் பண்ணி அழகாக சிங்கிங் பண்ணி அப்படி உள்ளுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கத பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வாழ்க்கைலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பெட்ஸ் லவராகிய நமக்கு மட்டும்தான் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி மேற்கொள்ளணும். அந்த முயற்சியை நான் மேற்கொள்கிறேன், நீங்களும் உங்களுக்கான பெட்ஸ் லைஃப்பில் எப்படியான முயற்சிகளை மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களும் அவங்க பெட் லைஃப்பில் கொஞ்சம் புதுசாக முயற்சியை பண்ணுவாங்க. அந்த ஏவரியில் கீழே விழுற வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்கு கீழே ஃப்ளோரில் வாழ்கிற மாதிரி குட்டி குட்டி பறவைனங்களும், அதுக்கப்புறமா ஒரு மிடில் ஸ்டேஜில் அழகாக பறந்து அவங்க இஷ்டத்துக்கு அலைகிற மாதிரி ஒரு பறவைனங்களும்,
ஃபின்ச்சஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அவுல், கார்டன் ப்ளூ, கோல்டன் ஃபின்ச், ஸ்டாஃபரி ஃபின்ச், ஃபயர் ஃபின்ச், லாங் டெயில் ஃபின்ச், இப்படி நிறைய டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. சோசியலாக வளர்கிறதுக்கு இவங்க எல்லாத்தையும் ஒரே ஏவேரி செட்டப்பில் நம்ம வளர்க்கலாம். அது இதுங்க பிளான்ஸையும் எதுவும் பண்ணாது, அதனால் நிறைய பிளான்ஸும் உள்ளே வைக்கலாம். மேலே ரெயின் விழுற மாதிரி மேலேயும் ஃபுல்லாக சீட் போட்டு க்ளோஸ் பண்ணாமல், அதோட மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அது எப்படி காட்டில் இருக்கும்போது நேச்சுரலாக இருந்துச்சோ அதே மாதிரி நேச்சுரலான வாழ்க்கையை கொடுக்கணும். இதுதான் என்னோட ஒரு பெரிய ஆசை திட்டம். இந்த திட்டத்தை சீக்கிரமாக ட்ரை பண்ணுறதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையும் உங்களுக்கு டெய்லி வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதும் நான் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுவேன். நீங்களும் அதை பாருங்கள். ஆனால் எப்போ நடக்குங்கிறது எனக்கும் தெரியாது, ஆனால் நடக்கும்போது கண்டிப்பாக அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிடுவேன். அந்த பகிர்வை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நீங்கள் ரசிக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டும் இருப்பேன். இதுக்காக தான் இப்போ நம்ம வந்து புதுசாக டைமண்ட் டவ் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பட்டன் குயில் வாங்க போகிறோம். பட்டன் குயில் கீழே இருக்க வேஸ்ட்டை வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடும். ஏன்னா உள்ள பிளான்ஸ் வச்சுட்டோன்னா நம்ம வந்து கேஜ் அடிக்கடி உள்ளே போய் க்ளீன் பண்ண முடியாது. அந்த க்ளீனிங் ப்ராசஸை பார்த்துக்கிறதுக்கு பட்டன் குயிலும் டைமண்ட் டவும் வாங்கியிருக்கோம். டைமண்ட் டவாலையும் ஃபின்ச்சஸ்க்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது, பட்டன் குயிலாலும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஏற்கனவே ஏவரி போட்டிருக்காங்க. அந்த ஏவரியோட வீடியோவையும் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அந்த வீடியோவில் அவங்க அழகாக எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நீங்கள் பாருங்கள். என் கனவை இதுவரைக்கும் கேட்டதுக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்தவங்க கனவை நீங்களும் கேட்குறீங்கல்ல, இந்த கனவு நினைவாகுமென்று உங்களுக்கும் இந்த அந்த வீடியோவை பகிர்ந்து என் மன நிம்மதியை உங்கள் குடல் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி இதுவரைக்கும் என் கனவை கேட்டதற்கு. நான் உங்களில் ஒருவன். நம்ம பெட் லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகலாம்.